ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இடியம்ஸ் ரிலேட்டட் டு ரெட் கலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா ரெட் அலர்ட். ரெட் அலர்ட் அப்படின்னா நமக்கு மீனிங் ஜென்ரலாகவே தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வார்னிங்க்கு, ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கு, அவேர்னஸ்க்கு, ஏதோ ஒரு இஷ்யூ வரப்போகுது அப்படின்னா அதுலேருந்து நம்ம முன்னெச்சரி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் எப்படி ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த டிஸ்ட்ரிக்ட் வாஸ் புட் ஆன் ரெட் அலர்ட் டியூரிங் ஏ டெரரிஸ்ட் பாம்ப் ஸ்கேர் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தீவிரவாதிகளோட அந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்போ வந்து ரெட் அலர்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான், இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இடியம் என்ன அப்படின்னா ஏ ரெட் லெட்டர் டே. ரெட் கலர் மோஸ்ட்டாக நமக்கு தெரியும், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி அதெல்லாம் வந்து டினோட் பண்ணுற மாதிரி பிளேசஸில் தான் வந்து ரெட் கலர் வரும். ஸோ இங்கே வந்துட்டு ரெட் லெட்டர் டே அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான நாள், ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், அது பர்த்டேவாக இருக்கலாம், ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், அது மாதிரி என்னவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த டே தட் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி டுவர்ட்ஸ் மை ரியல் கெரியர் வாஸ் அ ரெட் லெட்டர் டே ஃபார் மீ. நான் என்னோட ரியல் கெரியரை நோக்கி என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண அந்த டே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இடியம் என்னென்னா டு பெயிண்ட் தி டவுன் ரெட். இதுக்கு வந்து இது மோஸ்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதை ரெஃபர் பண்ணும், செலிப்ரேட் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டி அது மாதிரி போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது தான் இதை ரெஃபர் பண்ணும். ஸோ வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா செலிப்ரேட், என்ஜாய், இதெல்லாமே இதில் இதுதான் அதோட மீனிங். இப்போ ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ஆஃப்டர் த எக்ஸாம் வாஸ் ஓவர் மை ஃப்ரெண்ட்ஸ் டிசைடட் டு பெயிண்ட் தி டவுன் ரெட். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐடியம் வந்து என்னென்னா ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட் அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் செய்யும்போது கையும் களவுமாக மாட்டுறது, அதுதான் வந்து ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் அப்படின்னா காட் சம்மன் அவங்க வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணும்போது மாட்டுறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்து அதான், ஒரு யாரோ வந்து ஏதோ தப்பு செய்யும்போது கையும் களவுமாக வந்து அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இடியம் என்னென்னா ரெட் கார்பெட் வெல்கம். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ லஞ்ச், இல்லை ஏதோ காலேஜில் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், சம்திங் கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் வெல்கம் கொடுக்கறதுக்கு, ராயல் வெல்கம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னா மீனிங் வந்து கிராண்ட் வெல்கம், ராயல் வெல்கம், இது எல்லாமே வந்து அதோட மீனிங். சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஆக்ட்ரஸ் வாஸ் கிவன் அ ரெட் கார்பெட் வெல்கம். அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க, அதாவது ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடியம் வந்து இந்த ரெட். இந்த ரெட் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டேஞ்சரில் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ வந்து இதோட மீனிங் வந்து டேஞ்சர், லாஸ், முக்கியமாக வந்து லாஸ் தான் வரும். ஸோ இங்கே இந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, த கம்பெனி வாஸ் இன் த ரெட் அப்படின்னா இன் த லாஸ் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். அந்த கம்பெனி வந்து ஃபார் த லாஸ்ட் 2 வருஷமாக வந்து லாஸில் இருக்குது, டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம், ரெட் அலர்ட் அப்படின்னா வார்னிங் கொடுக்கறது, அலர்ட் கொடுக்கறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ரெட் லெட்டர் டேனா ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒகேஷனோ, பர்த்டே, ஆனிவர்சரி, என்னவோ வேணாலும் இருக்கலாம். ரெட் ஹேண்டட் அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு செய்யும்போது கையும் களவுமாக பிடிக்கிறது. இந்த ரெட் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கிறது, அது டேஞ்சர், லாஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். ரெட் கார்பெட் வெல்கம்னா கிராண்டாக வெல்கம் பண்ணுறது. டு பெயிண்ட் த டவுன் ரெட்னா வந்து என்ஜாய் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது, இந்த பார்ட்டி அது மாதிரிலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறது. தட்ஸ் ஆல், தேங்க்யூ.